வணக்கம். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் இந்த வார சிறப்பு பார்வை, ஒரு காட்சியை பேச்சு மூலமாக அல்லாமல் உள்ளது உள்ளபடியே காட்டுபவை ஓவியங்களாகும். என் பள்ளியின் மாணவர்கள் அனைத்து விதமான ஓவியங்களிலும் தனித்திறமை படைத்தவர்கள் என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும். தமிழ்நாடு வனத்துறை சார்பில் வனவிலங்கு வார விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் எமது பள்ளியிலிருந்து 3 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அதில் 8 வகுப்பை சார்ந்த TM சித்தார்த் என்ற மாணவன் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தான். செப்டம்பர் மாதம் நடந்த இப்போட்டிகளுக்கான பரிசு வழங்கும் விழா நவம்பர் 29 நாளன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்ரேயா சிங் அவர்கள் பரிசு வழங்க உள்ளார். நமது பள்ளியில் பாடத்தோடு இணைந்து பாட இணை செயல்பாடுகளும் ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய தோற்றத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில் மாற்றமில்லை. அதற்கேற்ப இந்த வாரமும் 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கண்ணாடிகளில் ஓவியங்கள் வரைதல், தேவையற்ற பொருட்களில் இருந்து பொம்மை செய்தல், நெகிழிகளில் ஓவியங்களை தீட்டுதல் போன்றவற்றையும், மாணவர்களின் சிந்தனைக்கு புதிய ஊக்குவிப்பாக பட்டிமன்றம் பொதுத்தளிப்புகளை பற்றி கருத்துக்களை பரிமாறுதல், தமிழ் ஆங்கில செய்யுள் ஒப்புவித்தல் போன்ற புதுமையான நிகழ்வுகளை வழங்கினோம். இதனால் மாணவர்களுக்கு புதிய முறையில் கற்கும் திறன் மேம்படுகிறது. இந்நிகழ்வுகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பள்ளி முதல்வர் இன்று வழங்கி சிறப்பித்தார். பள்ளி ஆண்டு விழா ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுவதை நாம் அறிவோம். அப்பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் பங்கு பெற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. எனவேதான் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற ஏதுவாக ஒவ்வொரு வகுப்புகளுக்குமே தனித்தனியாக ஆண்டு விழா நடத்தப்பட உள்ளது. நவம்பர் 28 முதல் டிசம்பர் 2 வரை LKG முதல் 3 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான வகுப்பு வாரியாக ஆண்டு விழா நடைபெற உள்ளது. பெற்றோர் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமது பள்ளியின் செயல்பாடுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன்.